ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் சுபிக்ஷா. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமலிஸ்ட்லேருந்து ஒரு புதுசாக சன்ஸ்கிரீன் வாங்கியிருந்தேன், அதை பற்றி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் அதில் ரிவ்யூலாம் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன, நான் என்ன இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்குலாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எஸ்பிஎஃப் 60. மினிமலிஸ்ட் சன்ஸ்கிரீனில் வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது, ஒன்று வந்து எஸ்பிஎஃப் 60, அது வந்து இது, இன்னொன்று வந்து எஸ்பிஎஃப் 50. எனக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சன்ஸ்கிரீன் பற்றி ஐடியாவே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் எப்போ சன்ஸ்கிரீன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு நெய்பர் ஒருத்தங்க அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு இருந்தப்போ அந்த குளோரின் வாட்டர் பட்டு நம்ம டேன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சன்ஸ்கிரீன் கொடுத்துருந்தாங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீனோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு பெருசாக தெரியல. அண்ட் பார்லர்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு யூஸ்வலாக சன்ஸ்கிரீன் வந்து ஃபேஷியலாக முடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணி விடுவாங்க. அப்போது அப்ளை பண்ணுறப்போ தான் நான் கேட்டுட்ருந்தேன், இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் வாங்கணும் அப்படின்னா எந்த பிராண்ட் போகலாம், எது நல்லாயிருக்கும், அண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்ருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே ப்ளஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்துட்டு 3+க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த சன்ஸ்கிரீன் வாங்குங்க. அண்ட் எஸ்பிஎஃப் 30க்கு கீழே இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் போகவே கூடாது. ஏன்னா அது போட்டாலும் போடலனாலும் நமக்கு வந்து பெருசாக ரிசல்ட் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல, எஃபெக்டிவாகவே இருக்க போகிறதில்ல. அதனால 30க்கு கீழே இருக்குது அப்படின்னா போகவே போகாதீங்க. 50 ஓகே நம்ம யூஸ் பண்ணலாம், பட் 60+ தான் யூஸ்வலாக எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. என்ன கேட்டாலும் நானும் 60+ தான் சொல்லுவேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சம்திங் அரவுண்ட் 599. ஆமாம், இதோட ப்ரைஸ் வந்து 599. எனக்கு என்ன இதில் ஒரு ஸ்லைட் டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் பண்ணது அந்த பாட்டில் பேக்கேஜிங்கில் பம்போடு வந்துச்சு. பட் இது காட்டுறேன், இது வந்து டியூப் பேக்கேஜிங். இதில் பெருசாக ப்ராப்ளம் எதுவும் கிடையாது, மோரோர்லெஸ் ரெண்டுமே சேம் தான். பட் என்ன அப்படின்னா, பம்பாக இருந்தது அப்படின்னா நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும், ஈஸி டு கேரியாக இருந்திருக்கும், நமக்கு வேண்டிய அளவுக்கு கரெக்டாக நம்ம பம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி மேஜர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது, சேம் தான் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லைட்டாக அப்ளை பண்ணி காட்டுறேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கு, அண்ட் ஈஸியாக பிளெண்டும் ஆகிடுது. ஒரு அந்த ஒயிட் பேச்சி பேச்சியாக இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே இதில் கிடையாது. இன்னொன்று என்ன, நான் ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஒயிட் பேச்சஸ்லாம் அப்படியே தெரியுது, போட்டதுக்கப்புறம் ஃபீல் ஆஃப் ஆகிட்டு வந்துடுது, கொஞ்சம் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, இது ஆக்சுவலாக நல்லா ஈஸியாகவே பிளெண்ட் ஆகிடுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் நான் வந்து மேபி டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு வேறு ஏதாவது சன்ஸ்கிரீன் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு, ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ண முடியாது, யார்கிட்டயாவது அவங்க டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கவங்கக்கிட்ட கேட்டு அவங்களுக்கு என்ன செட் ஆகுதோ அதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் போடுறேன். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கும் என்னோடய ஃபேராக இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும், எஃபெக்டிவாக தான் இருக்குது. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், 600 அப்படிங்கிறப்போ 50 கிராம்ஸ்க்கு கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பென்சிவ், பட் இட்ஸ் ஒர்த் பையிங். அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் ஆக்சுவலாக சன்ஸ்கிரீன் போட்டேன், அதனால் உங்களுக்கு நான் போட்டு காட்ட முடியல. இந்த 3 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, இந்த 3 ஃபிங்கர்ஸில் நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி இங்கெல்லாம் பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோல் ஃபேஸ் கவர் ஆகிடும். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே ஒயிட்டாக அப்படி தான் தெரியும், பிளெண்ட் ஆகாத மாதிரி தெரியும், அதை நினச்சி நீங்கள் வரி பண்ணவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் போட 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 அது வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகிக்கும், ஸோ ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் அஃபோர்டபுளாக நான் என்னெல்லாம் சன்ஸ்கிரீன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ அந்த லிஸ்ட்டில் இதை காட்டில், அது ஏன் காட்டலன்னு தெரியல, பட் 600 இது மேபி அதனால காட்டலையா அப்படின்னு தெரியல. இதை விட சீப்பாக கூட லோட்டஸ் சன்ஸ்கிரீன் இருக்குது, நியூட்ரோஜனாக இருக்குது. நியூட்ரோஜனா இட்ஸ் அரவுண்ட் 250 சம்திங் தான். பட் அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், லோட்டஸையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் காஸ்ட் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்கின்க்கு மட்டும் எந்த காம்ப்ரமைஸுமே வேண்டாம்.
இது பார்த்தீங்கனாலே அதுலேயே கொடுத்துருப்பாங்க ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ்ன்ட்டு. நீங்கள் ஆயிலியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடது ட்ரை ஸ்கின் தான், ஸோ எனக்கு இது வந்து ரொம்பவே நல்லதாக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சன்ஸ்க்ரீனே இப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீனுக்கு போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.